Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about e-waste hacking. This topic is going to so, we will talk about e-waste. So, we will talk about e-waste. So, e-waste hacking is going to be a good thing. So, we will share this information. So, first of all, e-waste is going to be a mobile use, a computer use, a TV use. The mobile phone and the electronic gadgets are going to use. If you have a problem, we will throw it. அப்போதான் வந்து அந்த இவேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன், புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறேன், அப்டேட் பண்ணுறேன், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொல்லி அப்டேட் பண்ணும்போது இந்த ஓல்டு மொபைல் வந்து இவேஸ்ட்டாக மாறுது. அப்படி இல்லைனா ஓல்டு என்னோடய கிட்ட என்கிட்ட இருக்க மொபைல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் புதுசாக ஒன்று வாங்க போகிறேன், அப்போ நான் ஒர்க் ஆகாத மொபைலை வந்து நான் தூக்கி போடுறேன், அப்போ அது வந்து இவேஸ்ட்டாக மாறுது. இவேஸ்ட்னா வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் தட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் வந்து இவேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த இவேஸ்ட் வந்து நம்மளையும் நம்ம வாழ்ந்துட்டுருக்க அந்த பிளானட்டையும் சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணாத ஒரு மொபைலை தூக்கி போடுறோம், அது வந்து லேண்டுக்குள்ளே போகுது, அதுக்குள்ளே கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், கேட்மியம், எக்ஸெட்ரா. இது இப்படிப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் வந்து சாயிலையும் வாட்டர்லையும் கலக்கும் போது என்ன ஆகுனா இந்த என்வரன்மெண்ட்டுக்கு ஹார்ம் உருவாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இவேஸ்ட்டை வந்து தொடுறாங்க பார்த்தீங்களா, அதாவது ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தொடும்போது அந்த கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அதனாலையும் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படி தான் வந்து இந்த இவேஸ்ட் மூலமாக மக்களுக்கு ஹார்ம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பிளானட்டுக்கும் நடக்குது. எப்படி இந்த இவேஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம், 3 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சரி, சப்போஸ் என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை போய் ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்மால் ஃபீச்சர் தான் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு சின்ன ஃபீச்சர் தான் ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே தூக்கி போடாமல் அதை போய் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ண பார்க்கணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து, சரி உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் வந்து இதை விற்கலாமா, யார்ட்டையாவது ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி விற்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லை டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன ஆகுனா இன்னொருத்தங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது இவேஸ்ட்டாக மாறாது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சில இடங்களில் இருக்கும், அந்த இடத்துல வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க அந்த இவேஸ்ட்டை. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 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 டிவைஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும், இதை எப்படி ரீயூஸ் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இவேஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான விஷயம், இவேஸ்ட் ஹேக்கிங்னா என்ன, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ இவேஸ்ட் ஹேக்கிங்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் நிறைய டேட்டா வச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அது சடனாக ஏதோ பிரச்சனையால் யூஸ் ஆகலை, நான் உடனே அதை தூக்கி போட்டுறேன், எப்படியோ அது வந்து இங்கேயோ போகுது. யாரும் நான் தூக்கி போட்ட மொபைல் வந்து எடுக்கிறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஹேக் பண்ணுறாங்க, அதை எடுத்து மேபி பேங்கிங் டீட்டெயிலாக இருக்கலாம், ஏதோ என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பணம் சம்பாதிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே பர்சனல் டேட்டா. ஸோ இதை தான் வந்து இவேஸ்ட் ஹேக்கிங், அதாவது உங்களோட டேட்டாவை இவேஸ்ட் மூலமாக எடுக்கிறது தான் வந்து இந்த இவேஸ்ட் ஹேக்கிங். இது கூட டேஞ்சரஸ் தான், இது வரைக்கும் நான் கேள்விப்படாதது. பட் இப்போ வந்து இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இவேஸ்ட் ஹேக்கிங் வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலி டிஸ்ட்ராய் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். நீங்கள் வந்து இப்போ இவேஸ்ட்டை வந்து தூக்கி போடுறீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுங்கள் ஹார்ட் டிஸ்க்கை. அதுக்கப்புறமா வந்து SSD ஆஃப்டர் வைப்பிங், இந்த ஹார்ட் டிஸ்க்கை வைப் பண்ணி முடித்தோடனே அந்த ஹார்ட் டிஸ்க்கை டிஸ்ட்ராய் பண்ணுங்கள். இன்னொரு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டீபான், இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது வைப் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணி அந்த டிரைவை வந்து வைப் பண்ணிவிடுங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவை என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ தட் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கிட்ட இந்த இவேஸ்ட் கிடச்சாலும் அவங்களால வந்து அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் என்கிரிப்டட். ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் யூஸ் பண்ண அந்த டிவைஸை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஒரு கரெக்டான ஆளுகிட்ட தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த வந்து பொருள் வந்து லேண்ட்ஃபில் ஆகாது, பிரச்சனையும் உருவாக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஆளுங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்கிட்ட கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த பொருளை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இவேஸ்ட் ஹேக்கிங்னா என்னன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பாய், தேங்க்யூ.